அதாவது 40 வயசு வரைக்கும் தான் நம்ம சொல்லபடி உடம்பு கேட்குது, அதுக்கப்புறம் அது சொல்கிறபடி நம்ம கேட்குது. நம்ம வாய்ப்பு கிட்டத்தட்ட 55-60 போல் ஆகிப்போச்சு. திடீர்னு கிட்டி வருது, என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க அப்படின்னா, அப்புறம் என் ஒய்ஃபு கொஞ்ச நேரம் கழிச்சு வானா, நம்ம ஆரோக்கிய சம்விதானம் கிளைமெண்ட் தான், நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் போகாதீங்கன்ட்டு. சிச்சி பாவண்டி, அவன் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கான், சொல்லப்போனால் என்னை விட அவன் பெரிய சாதனையாளன். நானும் சொந்தமாக படம் எடுக்கிறேன், டைரக்ட் பண்ணுறேன், 5 வருஷமாக சொல்லிகிட்ருக்கேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. எங்கள் ஊர்லேருந்தோ இருந்தோ நம்ம பார்த்து வளர்ந்த சின்ன ஒரு பையன் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டு, அவங்க மனைவி தான் உண்மையாக நான் பாராட்டினங்க. ஏன்னா எல்லாமே மனைவிகிட்ட தான் இருக்குங்க, எல்லாமே என்கரேஜ் பண்ணுறதே அவங்க அவங்ககிட்ட தான் இருக்குது. எங்கேயோ அமெரிக்காவில் இருந்துட்டு ஏதோ ஒரு வேலை, அமெரிக்காவில் எங்கே போனால் வேலை கிடைக்கும், சந்தோஷமான லைஃப், ஹெல்த்தி லைஃப், சந்தோஷமான ஹாப்பி லைஃப், அதெல்லாம் விட்டுட்டு படம் எடுக்கணும், நடிக்கணும், டைரக்ட் பண்ணணும், மியூசிக் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோடு. அதுக்கான நான் எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட அவர் ஒரு 8-9 வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கார். அந்த முயற்சி தான் இன்றைக்கு வந்து அவரை எல்லாரும் மேடையில் நானும் நின்று பேசுகிறேன், ஜெயவதி மேடம் பேசினாங்க, பிரபாகர்லாம் பேசினார். அந்த கடுமையான அந்த முயற்சி இருக்குது, அதில் அவர் நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். ஒரு படத்தை இடங்கிறது அமெரிக்காவில் இருந்துட்டு இங்கே வந்து போயிட்டு எல்லான்றது ப்ராக்டிக்கலாக எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கணும், அதெல்லாம் அதெல்லாம் பொருட்படுத்தாதம எப்படியாவது ஜெயிக்கணுன்ற ஒரு நம்பிக்கையோட அந்த காரியத்தை எடுத்துக்கிட்டு சொந்தமாகவே அதை பண்ணி, அதுக்கு நண்பர்லாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவர்களுக்கு என் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை நான் பார்க்கல, ஆனால் மேடம் ஜெயதேவி மேடம் சொல்லும்போது தான், அவங்க மேடம்னு சொல்லப்படாது, எங்கள் முதலாளி மாதிரி தான் நான் சொல்கிறது. நான் ஒரு வாரத்தில் 5 ரூபாய்க்கு லாட் அடிக்கும் போது 5000 கொடுத்தாங்க, கவரில் போட்டு ஒரு கதை எழுதுப்பா நீயும் ஜீவன்குமார்ன்ட்டு 5000 கொடுத்தாங்க. அப்போ 10 ரூபாய்க்கு லாட் அடிச்சிருந்தேன் நான், என்ன அவங்க சொல்லப்போனாங்க ஒரு முதலாளி அவங்க, எனக்கு அதெல்லாம் மறக்கவே முடியாது என்னால். அது அதே போல் நண்பர் பிரபாகர் என்ன முதல் முறையாக மதேசோனால இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது, டே நீ நடிகன் ஆகிடோட அப்போல்லாம் இன்னும் சுத்தமாக இப்போயே ஒரு மாதிரி, அப்போ இன்னும் மோசம் பார்க்குறதுக்கு, அதில் அவன் என்ன பார்த்தான்னு தெரியல மச்சான், நீ சீக்கிரம் நடிகன் ஆகிடுவிடா, கவலைப்படாத, மற்ற எவனும் ஆக மாட்டான், நீ ஆகிடுவேன்னா எப்படா சொல்கிற, நீ ஆகிற பார் அப்படின்னா. எனக்கே நடிகன் ஆக சும்மா ஒரு பொழுதுபோக்கோ இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணோம் இல்லையா, நடிகன் ஆனோட எண்ணெல்லாம் சுத்தமாக கிடையாது, வீட்டில் நல்ல சாப்பாடு, சொந்த வீடு, ஒரு லட்சியம் மூலம் கனவும் கிடையாது. ஆரம் வீரப்பன் ஒரு மணி சொன்னார், தம்பி நீ உங்கள் சொந்த ஊர் இது மெட்ராஸ் தான் சார், வீட்டில் சொந்த வீடா? ஆமாம் சார். பணம்லாம் நிறையாவே இருக்குது சார், ஏன்னா அப்பா கொஞ்சம் வசதி, எங்கள் அப்பாலாம். அப்போ நீ உருப்படவே மாட்டியே, என்னடா இப்படி சொல்கிறாருன்னு. ஆமாம் தம்பி, வீட்டில் மெட்ராஸில் சொந்த வீடு, அப்பா நிறையா சம்பாதிக்கிறாரு. அப்போ ஒரு பொழுதுபோக்கு இப்படி வந்து அடுத்த வேலைக்கு சோத்துக்கு லாட்ரி அடித்தா தான்டா சினிமாவுக்கு முன்னுக்கு வர முடியும், நீ எல்லாம் முன்னுக்கு வரமாட்டியே, கஷ்டமாச்சேன்னாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்போ, ஆனால் இப்போ தான் தெரியுது. அடுத்த வேலை சோத்துக்கு லாட்ரி அடிக்கும்போது எதையாவது செஞ்சு ஆகணுன்ற நிர்பந்தத்துக்கு ஆளாகும் போது தான் நம்ம எதாவது செய்வோம். இப்போ அந்த நிலைமைக்கெல்லாம் நம்ம இருக்கிறோம். அப்புறம் நம்ம நண்பர் பிரபாகரை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அப்போ அப்போவே அவனுக்கு அந்த நாத்திகத்தில் வந்து ஒரு நம்பிக்கை. ஆனால் அதில் என்ன பெரிய காமன் கேட்டால், எனக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட், நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் ஜாஸ்தி இப்போவும் தான். ஆனால் அந்த நம்பிக்கை இல்லாததின் மேல் நம்பிக்கை வைத்தவன், எனக்கு நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை, கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தது. அப்போது சின்ன வயசில் இந்த வேறு மாதிரி நம்பிக்கை, எதுக்கத்தாலும் கடவுள் கொடுத்துருவார், உடனே அவர் சாங்ஷன் பண்ணுவார் நமக்கு அப்படின்ட்டு, நம்ம அப்ளிகேஷனில் நமக்கு தேவையானதான் எழுதிட்டு சாமி கையெழுத்து போடு, எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது, நான் இதெல்லாம் எதிர்பார்க்குறேன், நீ கையெழுத்து போடுன்ட்டு அப்படின்றது கடவுள். அதெல்லாம் கொடுக்க மாட்டார், கடவுள் கொடுக்க மாட்டார், நான் அது எதுவுமே கொடுக்க மாட்டாரு, எவ்வளோ நான் வேணுன்னு கொடுக்க மாட்டார், கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறது. திருப்பியும் கஷ்டம் வரும்போது திருப்பியும் போயிடுறது, கடவுள் இல்லை, பிரச்சனைகள் வரும்போது ஏதாவது பிரச்சனைகள், உடம்பு சரியில்லைனா ஐயோ ஆண்டவரே காப்பாற்று அப்படின்னு கோயிலுக்கு போகிறது உள்ளார. அதுபோல் நமக்கு இப்போ வந்து கடவுள் மேலே சிறு சிறு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து, அதாவது இப்போல்லாம் வந்து கடவுளை நேசிக்கிறோம், அது அது அவருடைய இஷ்டத்தின்படி நடக்கட்டும், என்ன நடக்குதோ அவர் என்ன சொல்கிறாரோ அது உம்முடைய சித்தம்படி நடக்கட்டும். ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க, இது இது தேவையில்லாத ஒரு பெட்டிஷனை போட்டுக்கிட்டு இதெல்லாம் கொடுங்க அதெல்லாம் கொடுங்கன்ட்டு கோயிலுக்கு போகிறதே எல்லாம் எதிர்பார்ப்புகளுக்கு தான் கோயில் போகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏதாவது கொடுப்பாருன்றதுக்காக தான் ஜெபம் பண்ணுறது, ஏதாவது செய்வாருன்றதுக்காக ஜெபம் பண்ணுறது அப்படிலாம் இல்லாத, இது வரைக்கும் நான் நல்லபடியாக வாழ வச்சுருக்கேன் அதே போதும், சினிமாவில் இன்னும் இருக்கிறோம், நானும் பிரபாகரும் உங்கள் மேலே வேலை பேசிக்கிட்டு இருக்கோம், இதே ஒரு பெரிய சாதனை, பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு அதை பற்றிலாம் கிடையாது. ஸோ அவருக்கு நம்பிக்கை இல்லாததின் மேல் நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை,
ஆனாலும் அவனை எப்பொழுதுமே நம்ம இன்னமும் நாங்கள் வந்து ஃப்ரெண்டாக தான் இருப்போம், சண்டைலாம் போட்டுக்குவோம், கொள்ளுவோம். அந்த நட்பு எவ்வளோ ஒரு அந்த காலத்தில் அவர் வந்து அந்த காலம் எது சொல்கிறது, ஃபோட்டோகிராஃபின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ டிஜிட்டலில் யார் வேணாலும் அருமையான ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம் சொல்கிறேன், தவிர எடுத்துக்காதீங்க. கேமராவே தெரியாதவங்க கூட கேமரா வச்சா கேமரா ஓடிட்டுருக்குது டிஜிட்டல் அப்படியே. அப்போல்லாம் வந்து ஆரி ஃப்ளெக்ஸ் கேமரா கையில் ஹேண்டில் பண்ணோம். அப்போவே வந்து மிகப்பெரிய ஒரு பேர் எடுத்தவர் பிரபா, என் நண்பன். அப்படி ஒரு பத்திரிகையில் அவரை பற்றி அப்படி எழுதுவாங்க, எல்லாருக்கும் முன்னோடின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ இருக்க ஃபோட்டோகிராஃபர், அதுக்கப்புறம் வந்த ஃபோட்டோகிராஃபர்கள்லாம் முன்னோடி. இப்போ இருக்க எல்லா டாப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இவரை தான் குருவாக நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணி கலரிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்குலாம் பத்திரிகையாளர் எல்லாரும் தெரியும், அவ்வளோ அற்புதமான ஒரு பேர் எடுத்தவர். அதே மாதிரி மேடம் இவங்கெல்லாம் இந்த விழாவுக்கு வந்து சந்திச்சிருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் நண்பனை தான் ரொம்ப பாராட்டணும், கிளைமெண்ட்டு. அவனுடைய போராட்டத்துக்காக தான் இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு படத்தை சொந்தமாக எடுத்து மியூசிக் பண்ணி எல்லாம் பண்ணி. கண்டிப்பாக இவனுடைய முயற்சி வந்து ஜெயிக்குங்க எப்பொழுதுமே. உண்மையான முயற்சி இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஜெயதி மேடமே சொன்னாங்க, படம் ரொம்ப அற்புதமாக இருக்குன்ட்டு, எனக்கும் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த முயற்சிக்காகவே இவன் கண்டிப்பாக வெற்றி அடைவான், வெற்றி அடைவான். இன்னும் நிறைய படங்கள் அவன் எடுப்பான் என நம்பிக்கை இருக்குது. அவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள்.